ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நத்தம் சமையல் இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி பன்னீர் வீட்டிலேயே எப்படி டேஸ்ட்டாக வந்து சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வந்து ப ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இல்லாட்டி மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை கூட நம்ம சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம வந்து கால் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ ஒரு வந்து ஆறு ஸ்பூன் வாட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம இந்த பதத்துக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் வீட்டிலேயே வந்து பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் இருக்கும் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கோட்டிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இன்றைக்கி நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் வந்து ஆயில் சேர்த்தா ஆயில் சூடானதும் அதில் வந்து இந்த பன்னீர் துண்டுகளை சேர்த்து பொறித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பன்னீர் துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பன்னீர் துண்டுகள்லாம் நல்லா மொறுப்பாக அப்படி பொறிச்சு எடுத்துக்காங்க இப்போ அதே ஆயிலில் வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை சும்மா வ லேசாக வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம ஒரு மூணு பல் பூண்டு பொடிப்பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் காரத்துக்கு ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது இல்லாட்டி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க அதுக்கு பதிலாக இப்போ கால் கப்புக்கு குறைவாக மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கிச்சப் சேர்த்து மூணு ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ எல்லாம் கொதித்து வத்தியாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் குடமிளகாலாம் நல்லா சுருங்கியாச்சு அந்தளவு கொதிக்க விட்டு வத்த விட்டாச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கினா அந்த சாஸ் எல்லாமே பன்னீரில் வந்து செட் ஆகிரும் இப்போ சிம்முலேயே வச்சு இப்படி செய்யுங்க எல்லாமே வந்து அப்படியே ட்ரை ஆகிற அளவு செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து சுவையான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சி இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு